நான் உங்க அருண். ஒரு சிவன் கோயில்ல இரவுல அமானுஷ்ய சக்தங்கள் கேட்கறதாகவும் பைரவ ரூபத்துல ஒரு சித்தர் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் வந்து இங்க இருக்கிற சிவனை தரிசனம் செய்துட்டு போறதாகவும் இன்னும் பல சித்தர்கள் வாசனையா மாறி இங்க சூட்சமமா வரத நம்மால உணர முடியறதாகவும் எனக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. பௌர்ணமியில மட்டுமே நடந்துகிட்டு இருக்கிற இந்த அமானுஷங்களை எல்லாம் பாக்கிறதுக்காகத்தான் நான் இப்போ அந்த மலையை நோக்கி பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பௌர்ணமி இரவில் சூட்சம ரூபத்து சித்தர்கள் கொடுக்கும் அமானுஷ்ய தரிசனம். இந்த மலையில மூணு சித்தர்கள் வந்துட்டுறாங்க. ஒருத்தர் சனசித்திரம், ஒருத்தர் பைரவரும், ஒருத்தர் நாக சித்தர் இருக்கிறாங்கப்பா. உடையார் கரடு மலையில் உலா வரும் சித்தர்கள் பார்ப்பவர்களை திகைக்க வைக்கும் பரவச அனுபவம். தருமபுரி மாவட்டம் சேலத்துல இருந்து அரூர் போற வழியில இருக்கு சுக்கம்பட்டி. அந்த சுக்கம்பட்டியில உடையார் கரடுன்னு சொல்லப்படுற மலையில தான் நான் தேடி போற சிவன் கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு எப்படி போறதுன்னு எனக்கு சரியா ரூட் தெரியல. வழியில சிலரை சந்திச்சு விவரம் கேட்டேன். முதல்ல நான் கேட்டவங்க சொன்ன விவரம் எனக்கு போதுமானதா இல்ல, அதனால ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்த பெரியவங்க கிட்ட அதை பத்தி கேட்டேன். அவங்க எனக்கு விவரம் சொன்னாங்க. அந்த மலையில ஓடின தங்கத்தேரை பத்தியும் அது மூழ்கி போன வரலாற்றை பத்தியும் விசாரிச்சேன். இந்த மலை இருக்குல்ல, உடையார் மகரன் பேர். அந்த மலையில இருந்து அந்த காலத்துல தேர் அங்க ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. தங்கத்தேர், தங்கத்தேர் அங்க மேல ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. இதெல்லாம் கேள்விதான். சரி சரி, நான் பாக்கல. ஏதோ இங்க தவறுதல் நடந்ததோ கலியுக மாத்திரத்திலயோ அந்த தேர் வந்து அந்த மடுவில் இறங்கி போச்சுன்னு சொன்னாங்க. இறங்குறதுக்கு பிற்பாடு அது ரொம்ப நாளைக்கு முன்னால நான் சின்ன வயசா இருக்குள்ள அந்த மடுவில் தண்ணி வடிஞ்சது கிடையாது. இப்பயே ஒரு தடவை தண்ணி வடிஞ்சி அதில் சேர் எடுத்தாங்க, தூர் எடுத்தாங்க. அப்ப சங்கிலி தெம்பிடிச்சின்னு தான் கேள்வியை ஒழிஞ்சு நான் பார்க்கல. மலை மேல சித்தர்கள் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா சொல்லப்படுற தகவல் உண்மையான்னு அவங்க கிட்ட கேட்டேன். தான் பார்த்தது இல்லைன்னு ஆனா தான் கேள்விப்பட்டதை பத்தியும் பெரியவர் எனக்கு சொன்னாரு. மலையோட உச்சிக்கு போறதுக்கு முன்னாடி எனக்கு இன்னும் கொஞ்சம் தகவல்கள் தேவைப்படுது. இந்த ஏரியாவில் அதிக வயதான ஒரு பெரியவர் இருக்கிறதா சொன்னாங்க. அவரை சந்திச்சு அந்த மலையை பத்தின விவரத்தை தெரிஞ்சுக்கலாம்னு நான் முடிவு செஞ்சேன். அந்த வீட்டில் பெரியவர் படுத்த நிலையில இருந்தார். அவர்கிட்ட எனக்கு தேவையான விவரங்களை கேட்டேன். அவருக்கும் சரியான விவரம் தெரியல. ஆனாலும் அந்த தங்கத்தேர் ஓடின கதையை தானும் சின்ன வயசுல கேள்விப்பட்டதா சொன்னாரு. அந்த மலை மேல வந்து தங்க தேர் எல்லாம் ஓடிச்சாமே, கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்க தாத்தால சொல்லி தேர் ஓடுது தங்கன்னு நான் கேள்விப்படல. தேர் ஓடி இறங்கி இந்த மடுவுல இறங்கிச்சு. மடுவுல இறங்கிடுச்சு. ஏன் இறங்குச்சீங்க என்னன்னு தெரியல. இதுக்கு மேல மத்தவங்க கிட்ட கேட்டு பிரயோஜனம் இல்ல. நாமளே நேரடியா கிளம்பி போய் பாத்துறதுதான் சரின்னு முடிவு செஞ்சேன். தரையில இருந்து மலை மேல இருக்கிற கோயில பார்த்தேன். சின்ன கோயில் மாதிரி தென்பட்டாலும் அதுக்குள்ள நிறைய ரகசியங்கள் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. உடையார் கரடை நோக்கி நான் நடக்க ஆரம்பிச்சேன். பாதை நேரா இருந்தாலும் என்னால வேகமா நடக்க முடியல. வெயில் கொஞ்சம் அதிகமா இருக்கு. பௌர்ணமி நாட்கள்ல சூரியனுக்கு பவர் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கிற மாதிரி தோணுது. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் ஏதோ ஸ்பெஷல் அதுல இருக்கிற மாதிரி என்னால உணர முடிஞ்சது. மேல இருந்து பார்க்கும்போது இந்த மலை அடிவாரத்துல இருக்கிற பகுதிகளோட அழக ரசிக்க முடியுது. இவ்வளவு பசுமையான ஊர் கீழே இருக்கான்னு ஒரு ஆச்சரியம் உண்டாகுது. நான் ஒரு வழியா மேல வந்துட்டேன். இதுதான் நான் தேடி வந்த சிவன் கோயில். 1000 வருஷத்து வரலாறு இருக்கிறதா சொல்லப்பட்டாலும் ரொம்பவே சாதாரண கோயிலா இது இருக்கு. இவர் செல்வம், இந்த கோயிலோட பூசாரி. நான் வந்திருக்கிற தகவலை சொல்லி பேசினேன். அவர் என்கிட்ட இந்த கோயில் பத்தின விஷயங்களை சொன்னாரு. ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் சித்தர்கள் இங்க வாசனையா வந்து பக்தர்களுக்கு ஆசி வழங்குறதா கேள்விப்பட்ட விஷயத்த நான் கேட்டேன். அதை இந்த பௌர்ணமி பூஜையில நீங்களே நேரடியா உணரலாம்னு அவர் சொன்னாரு. இதுதான் உதய தேவரீஸ்வரர். லிங்க வடிவமா காட்சி கொடுத்துக்கிட்டு இருந்த சிவனை பார்த்துட்டு அமைதியா படுத்து கிடந்தது நந்தி. இந்த காட்சிக்கு பின்னாடி என்னவோ ஒரு ஆச்சரியம் பதுங்கி இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இங்க சித்தர்கள் இருக்கிறது நிஜம்னா எனக்கு நிச்சயமா ஏதாவது ஒரு ரூபத்துல உணர்த்தணும்னு மானசீகமா வேண்டிக்கிட்டேன். இங்க சிவனோட சேர்ந்து பாலாம்பிகை, பிள்ளையார்,
மற்றும் சில தெய்வங்களும் இருக்கிறத நான் பார்த்தேன். இன்னைக்கு ராத்திரி நடக்க போற பௌர்ணமி பூஜையில கலந்துக்க மக்கள் பலரும் கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்துகிட்டு இருந்தாங்க. அவங்கள சிலர் கிட்ட நான் பேசினேன். இவர் ஜெயராஜ். இந்த கோயிலுக்கு 14 மாசமா வந்துகிட்டு இருக்காரு. இவருக்கு இந்த கோயில் பத்தின விவரங்கள் தனக்கு கனவுல கிடைச்சதா சொல்றாரு. சித்தர்கள் வழிபாட்டில் இருக்கிற இவருக்கு நாகசித்தர் காட்சி கொடுத்ததா சொல்றாரு. சிவனுக்கு பக்கத்துல பாம்பா இருந்த சித்தரை தான் உண்மையான ரூபத்துல பார்த்ததா சொல்றாரு. எனக்கு நாகசித்தர் வந்து இங்க அந்த சிவனோடயே படுத்திருக்காரு. நாகசித்தர்னா நீங்க நாகத்தை சொல்றீங்களா? நாகசித்தராகவே இருக்காரு. நாகசித்தர் வந்து நாகமாவே உள்ள வந்து இந்த சன்னதியில் இருக்காரு உள்ற. அது அதை போய் தொட்டா சிவன் அது சித்தராகவும் இருப்பாரு நாகமாகவும் இருப்பாரு. எங்களுக்கு அது சித்தரா தெரியறாரு, உங்களுக்கு அது பாம்பாவே தெரியும். சித்தர்கள் மனிதர்கள் இருக்கிற பகுதியை கடந்து போகும்போது அவங்களோட நறுமண வாசனையை உணர முடியும். இந்த மலையில அது ரொம்பவே சிறப்பா உணர முடியறதா சொல்றாரு ஜெயராஜ். ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு மனம், இதில் மூணு பேர் போகல, ஒரு ஒவ்வொரு மாதமும் ஒரு மனத்தை அவங்கிங்க அவங்கிங்க பார்த்தா கண்ணுக்கு தெரியும். அவர் தெரியலனா அங்கே உட்காந்து அமை இந்த மலையில் வந்து உட்காந்துட்டு போனாங்களா அந்த அவர் கிராஸ் ஆகக்குள்ள 12-12.5 இந்த ரூட்டில் கிராஸ் ஆகிறாங்க. அது கிராஸ் ஆகிறவங்க அத்தனை பேர்த்துக்கும் அந்த மனம் கண்டிப்பாக தெரியும். அதிசயம் நடக்கிற இடமா இருக்கிறதால இந்த மலைக்கு வந்து சிவனை வணங்கிட்டு போனா 30 நாளில் அவங்களோட பிரச்சனைகள் சரியாகும்னு தன்கிட்ட தாடிக்கார சித்தர் உத்தரவு கொடுத்துட்டு போனதா சொல்றாரு ஜெயராஜ். கொஞ்ச நேரத்துல சிவனுக்கு தீபாராதனை காட்டினாங்க. மாலைகளால அலங்காரம் பண்ணி வச்சிருக்கிற சிவனை தரிசிக்க பக்தர்கள் பலரும் தொடர்ந்து மலை ஏறி வந்துகிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல ஒரு பெண் இந்த சன்னதியில உட்கார்ந்து வீணை வாசிச்சுக்கிட்டு இருக்கிறதையும் நான் பார்த்தேன். தீபாராதனை நடக்கும்போது வீணை சத்தம் ஏதோ என்ன ஒரு புது உலகத்துக்குள்ள கொண்டு போறது மாதிரி உணர்வு உண்டாச்சு. இவர் லோகநாதன். பக்கத்து ஊர்ல விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவருக்கும் 2 சித்தர்கள் காட்சி கொடுத்திருக்காங்க. இந்த மலைக்கு மேல வரும்படி தனக்கு அழைப்பு வந்ததால இங்க வந்ததா சொல்றாரு. அடுத்து தனக்கு காட்சி கொடுத்த இடத்துக்கு என்ன அழைச்சிட்டு போனாரு. இந்த வித்தியாசமான இடத்துல தான் இவர் சித்தர்களை நேரடியாக பார்த்துருக்காரு. படுக்கை வாட்டத்தில் காட்சி கொடுத்துட்டு இருக்கிறது பேச்சியம்மன்னு எனக்கு சொன்னாங்க. இந்த கோலத்தில் பார்க்கவே ஆச்சரியமாக இருந்தது. வழக்கமான முறையில் இல்லாமல் இங்கே படுக்கை வாட்டத்தில் தரிசனம் பண்ணுறது நல்ல அனுபவமாக இருக்கு. இவர் சுரேஷ். இவர் ஒரு புது தகவலை எனக்கு சொன்னார். பௌர்ணமி நாட்கள்ல இந்த இடத்துல நள்ளிரவுல ஒரு எரி நட்சத்திரம் பக்கத்துல இருக்கிற கஞ்சமலையில இருந்து கிளம்பி இந்த மலையில வந்து விழும். இத இந்த மலைக்கு வர முடியாத நாட்கள்ல சுரேஷ் பார்த்திருக்காரு. நாங்க பக்கத்துல இருந்து மத்தையில இருந்து பாப்பங்க, ஒரு எரி நட்சத்திரம் மாதிரி இங்க உழுவும். இந்த கோயில்ல அங்க கஞ்சமலையில ஆரம்பிச்சது இங்க உழுவும். அந்த வியூவும் தெரியும் எனக்கு, இந்த வியூவும் தெரியும். உங்க வீட்ல இருந்து பார்த்தா அந்த மலையில இருந்து இங்க தெரியுங்க. ஒரு முறை இந்த மலைக்கு வந்தவரை ஆவாரம்பூ சாப்பிட சொல்லி ஒரு அசரீரி உள்ளுக்குள்ள சொல்லி இருக்கு. தனக்கு சித்தர்கள் கிட்ட கட்டளையா நினைச்சு அதை சாப்பிட்டிருக்காரு. மறுநாள் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. ஹாஸ்பிட்டல் போனதும் தான் பெரிய ஆபத்து லேசா வந்து போனதா இவரை செக் பண்ண டாக்டர்கள் சொல்லி இருக்காங்க. ஆவாரம்பூ சாப்பிட்டதால இவரோட ஹார்ட் ப்ராப்ளம் சரியாகி இருக்கு. உள்ளேயே ஒளியா வந்து சித்தர்கள் தன்னை காப்பாத்தினதா நம்புறாரு சுரேஷ். இந்த ஆவாரம்பூ சாப்பிடு, உனக்கு ஒன்றும் ஆகாதுன்ற மாதிரி ஒரு என் மனசுக்குள்ளார ஒரு யாரோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. இங்கே இருக்கிற பூவெல்லாம் சாப்பிட்டேன். சாப்பிட்டு அன்றைக்கி நைட்டு போய் வீட்டில் படுத்து அடுத்த நாள் காலையில் எனக்கு ஹார்ட் அட்டாக். அங்கே போனால் என்னன்றாரு, சைடு வால்வு தான், இது உள்ளே பாஸ் ஆகிட்டு தான் இருக்குது, பெரிய அளவில் இல்லை, நீங்கள் ஒன்றும் தப்பிச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு ட்ரிப்ஸ் இறக்கி அனுப்பிட்டாங்க. இந்த மாதிரிலாம் சம்பவம் நடத்து ஒன்று எனக்கு சோதனை வரும்போதெல்லாம் முழுமையாக சர்வம் சிவமயன்னு கடவுள்கிட்ட அர்ப்பணம் பண்ணிடுவேன். அது எப்படியா கடைசி நேரத்தில் தப்பிச்சு ஒன்று வந்துடுங்க. நான் இந்த பகுதியை சுத்தி பார்த்துட்டு வரும்போது ஒரு இடத்துல வயசான ஒரு அம்மா அருள் வந்த நிலையில ஏதோ வாக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறத பார்த்தேன். அவங்களுக்கு முன்னாடி நின்றுகிட்டு இருக்கிற ஒருத்தர்கிட்ட பாலாம்பிகையான தனக்கு படையல் போட்டா அவரோட உடம்புல இருக்கிற பல பிரச்சனைகளை சரி பண்ணி தரதா சொல்லிச்சு உள்ள இருந்து வெளிப்பட்ட சக்தி. எனக்கு படையல் வச்சிட்டு வா, பட்டி போடாம இரு, உனக்கு உடம்புல எந்த தொந்தரவு இருந்தா 4 தொந்தரவு இருக்கு, நான் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணி கொடுக்கறேன். ஃபர்ஸ்ட் உனக்கு கால் வலி இல்லாம வீட்டுல எத்தனை பிரச்சனை இருக்கு அத்தனையும் உடச்சி கொடுக்கறேன், புரியுதா?
அங்க ஒரு சித்தர் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்லி சிரிக்க ஆரம்பிச்சாங்க அந்த அம்மா. அந்த சித்தரை இப்போ கூப்பிட்டு காட்டவா உன்னால தாங்க முடியுமான்னு கேள்வி கேட்டாங்க. அங்கதான் ஒரு சித்தம் உக்காந்துட்டே இருக்கான். அந்த சித்தனை நான் கூப்பிட்டு காட்டுட்டா நீ தாங்குவியா? இந்த பௌர்ணமி பூஜை ஆரம்பிக்கும் போது மூணு விதமான ஒரு வாசனைகள் வருது. துளசி வாசம், சம்மிங்கி வாசம், மரிக்கொழுந்து வாசம், இந்த மாதிரி டிஃபரன்ஸான வாசங்கள் வந்து ஒவ்வொரு மாசமும் வர்றதாக நிறைய பேர் உணர்ந்திருக்காங்க. மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. நான் இன்னைக்கு சேலத்துல இருந்து அரூர் போற வழியில இருக்கும் சுக்கம்பட்டியில இருக்கிற உடையார் கரடு மலைக்கு வந்திருக்கேன். இந்த மலையில பௌர்ணமி தோறும் சித்தர்களோட இருப்ப உணர்த்தும் சில அமானுஷ்யங்கள் நடக்கிறதா எனக்கு சொல்லியிருந்தாங்க. அதையெல்லாம் பார்க்கத்தான் நான் இங்க வந்திருக்கேன். நான் அந்த அம்மா கிட்ட உட்கார்ந்து இங்க இருக்கிற சித்தர்களை பத்தி கேட்டேன். அவங்க மூணு சித்தர்கள் இங்க இருக்கிறதா எனக்கு சொன்னாங்க. நாக சித்தர், ஜடா சித்தர், இன்னொரு சித்தர் பைரவர்னு விளக்கம் சொன்னாங்க. நாங்க இருக்கோம், புரியுதா? என்கிட்டயே ஒரு சித்தம் உட்கார்ந்துட்டு இருக்கான். அவன் நாக சித்தம், இன்னொருத்தர் ஜட சித்தர், இன்னொருத்தர் பைரவர், புரியுதா? இப்படி அருள் வந்து அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு பெரியவர் பாலாம்பிகை பத்தின ஒரு பாடலை பாட ஆரம்பிச்சாரு. கொஞ்ச நேரத்துல அந்த இடம் ஒரு சக்திமயமான தருணமா மாற ஆரம்பிச்சது. அந்த பாடலை கேட்டு ரசிச்சுக்கிட்டே உட்கார்ந்திருந்தது பாலாம்பிகை. கற்பகமே உனையாண்டி துணையாரம்மா, நீயே கதியென போற்றும் நம்மை கண்பாரம்மா. இங்க என்னவோ வித்தியாசமா நடக்க போகுதுன்னு என்னோட உள் உணர்வு எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு. இங்க நான் சந்திக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது நல்ல அனுபவம் கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. இன்னைக்கு இங்கிருந்து கிளம்பும் போது எனக்கு நிச்சயம் ஏதாவது ஒரு புது அனுபவம் கிடைக்கும்னு உள்ள யாரோ சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இவரு பாலசுப்ரமணியம். மேற்கே பார்த்திருக்கிற சிவனுக்கு எப்பவுமே பவர் அதிகம். இந்த மலையில இருக்கிற சிவனை சூரிய தேவர் தினமும் வந்து வழிபடுவதா ஐதீகம் இருக்கு. இப்படி ஒரு ஸ்பெஷலான சிவனை தரிசிக்கவே அடிக்கடி இங்க வந்தேன்னு இவர் சொல்றாரு. இங்க அரூபமா வந்து பௌர்ணமி பூஜையில கலந்துகிட்டு போற சித்தர்களோட வாசனைகள் அந்த சமயத்துல கிடைக்கும்னு இவர் சொல்றாரு. துளசி வாசம், சம்பங்கி வாசம், தாழம்பு வாசம்னு இப்படி பல வகையான வாசனைகளையும் ஒவ்வொரு பௌர்ணமி பூஜையை முடிக்கிற பக்தர்களால உணர முடியாததா இவர் விவரிக்கிறாரு. இந்த பௌர்ணமி பூஜையை ஆரம்பிக்கும் போது அவங்க வந்து அந்த படசலை போடும் போது அந்த படசலை அவங்க சாப்பிட்டு அவங்க போகும்போது மூணு விதமான ஒரு வாசனைகள் வருது. துளசி வாசம், சம்மிங்கி வாசம், இந்த மாதிரி கல்பு, இது நம்ம தாளம்பு வாசம், இந்த மாதிரி வாசம், மரிக்கொழுந்து வாசம், இந்த மாதிரி டிஃபரன்ஸான வாசங்கள் வந்து ஒவ்வொரு மாசமும் வர்றதாக நிறைய பேர் உணர்ந்திருக்காங்க. இப்படி பேசிக்கிட்டு இருந்த பாலசுப்ரமணியம் திடீர்னு இன்னொரு அதிசய தகவலை எனக்கு சொன்னாரு. சூரியன் மட்டும் இல்லாம ஒவ்வொரு பௌர்ணமி சந்திரனும் இந்த சிவனை வழிபடுறதா சொல்றாரு. அதை நேரடியா இரவுல தான் பார்த்ததா அவர் சொல்றது ஆச்சரியமான தகவலா இருக்கு. நாங்கெல்லாம் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு நாங்கள் படுத்திருப்போம். அப்படி படுத்திருக்கும் போது அந்த ஒளி வந்து அந்த சிவனுடைய மேனியில பட்டு அந்த ரூம் பூரா பார்த்தீங்கன்னா பயங்கரமான பிரகாசமா இருக்கும். இந்த கோயில் பூசாரியான செல்வத்தை சந்திச்சு அவர்கிட்ட மறுபடியும் பேசின. பரம்பரை பரம்பரையா இவரோட குடும்பத்தை சேர்ந்த ஆட்கள் இந்த கோயிலுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வழியில இவரும் இங்க பூசாரியா இருக்காரு. ஒரு காலத்துல இந்த கோயிலுக்கு தங்க தேர் ஓடிட்டு இருந்திருக்கு. சக்தி வாய்ந்த அந்த தேர் ஒரு கண்ணியின் தீட்டுப்பட்டதால தானா பள்ளத்துல இறங்கி காணாம போனதா ஒரு செய்திய சொன்னாரு செல்வம். அந்த தேர் மூழ்கி போனதுக்கு அப்புறம் பல காலம் கழிச்சு சிலர் அந்த இடத்துல இருந்த சிலைகளை கண்டு எடுத்ததா செல்வம் சொல்றாரு. தங்க தேர் வந்து பௌர்ணமிக்கு அமாவாசைக்கு அமாவாசை ரைட்ல இங்க வந்து தங்க தேர் ஓட்டுவாங்க. இங்க யாரோ வந்து ஒரு பொண்ணு கன்னி தீட்டு ஆனதுனால அதெல்லாம் கோவிச்சிட்டு போய் மடுவில் இறங்கி போச்சு. அந்த அதுக்குள்ளே இருந்து ரெண்டு மூணு பேர் சிலையெல்லாம் கூட எடுத்துக்கிறாங்க. ஒருத்தர் வந்து இதை இவ்வளோ பெருசு விநாயகர் சிலை, இவ்வளோ பெருசு லட்சுமி சிலை.
அமாவாசை இரவுகள்ல மட்டும் இந்த கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற குளத்துல வித்தியாசமான சில சத்தங்கள் கேட்கறதும் நிஜம்னு இவர் சொல்றாரு. அங்க பூஜை நடக்கிற மாதிரியான சத்தங்களை சிலர் கேட்டு அதை பத்தி தன் கிட்ட சொன்னதா செல்வம் சொல்றாரு. சேமகோல சத்தம், இந்த சங்கு சேமகோலம் அடிக்கிறோம்ல, ஆமாங்க, பூஜை நடக்கிற மாதிரி அமாவாசை அன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு பௌர்ணமி அன்னைக்குலாம் கேட்குது, அமாவாசை அன்னைக்கு நைட்டு மட்டும்தான் இந்த குளத்துக்கிட்டே கேட்குது. இதுதான் அந்த தங்கத்தேர் புதஞ்சு போனதா சொல்லப்படுற குளம். இங்கதான் பல காலம் அந்த தேரோட சங்கிலி வெளியே கரையில கிடந்திருக்கு, பிறகு அதுவும் காணாம போயிருக்கு. மண் சரிஞ்சு குளம் கிட்டத்தட்ட காணாம போயிருக்கு. இங்க எனக்கும் ஏதாவது சிலை கிடைக்குதான்னு நான் தேடி பார்த்தேன், எதுவும் தென்படல. ஒரு நாள் சிவன் கண்களை சிமிட்டுற மாதிரியும் ஏதோ கஞ்சாடை காட்டுற மாதிரியும் இவர் பார்த்திருக்காரு. அந்த கணத்துல தன்னையும் மீறி பயம் வந்து கோயிலை இழுத்து போட்டுட்டு கீழே மலையடிவாரத்துக்கு போயிட்டதா சொல்றாரு செல்வம். எனதா சாமியா இருந்தாலும் இப்படி அமானுஷமான சைகை காட்டும் போது பயம் வருதுன்னு இவர் சொல்றாரு. நானும் ஒரு பையனும் உட்காந்துருந்தேன், உட்காந்துருக்குள்ள நான் ஒரு 9:30 மணிக்கு மேல சிவனுக்கு வந்து அரிசி மாவுல அலங்காரம் பண்ணியிருந்தேன், வாயெல்லாம் வச்சு மூஞ்சிலாம் வச்சு வாயெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணியிருந்தேன். அந்த பையன் இங்கே உட்காந்துருந்தான், நான் அங்கே நந்திக்கு பின்னாடி உட்காந்துருந்தேன். உட்காந்துருந்தாக்கா நான் அங்கேருந்து இருக்கிற அந்த வாயெல்லாம் அப்படியே பேசுகிற மாதிரி ஹார்ட் இருந்துச்சு, நம்ம இப்போ வாய் பேசுகிற மாதிரி அந்த பார்த்த உடனே அப்படியே அந்த கண்ணெலாம் இப்படி இப்படி சுமட்டுற மாதிரி இருந்துச்சுங்க. ஏ என்னோட சிவன் வந்து நம்ம வாயில் பேசுகிற மாதிரி இருக்குது சுமட்டுற மாதிரி இருக்குதுறான்னு சொல்லி அவன் வந்து கேட்டனா அவன் எங்கே இன்னும் வந்து பார்த்தான் மாதிரி பார்த்தாலும் வீச்சு வீச்சுன்னு அழுகுறாங்க. ஏன்டா அழுவுறன்னு கேட்டால் என்னன்னே தெரியல அழுவச்ச வருது, என்னன்னே தெரியாது அழுவச்சது, இதைத்தான் சொல்கிறான்னு வந்து அவர் எதுவுமே பேச முடிக்கிறாங்க. அப்புறம் உடனே எல்லாம் கோயிலாம் இழுத்து கூட்டிக்கிட்டேன், கீழே இறங்கி போயிடு. இங்கே சூட்சம ரூபத்தில் இருக்கிற சித்தர்களில் ஒருத்தரான பைரவ சித்தர் சில சமயத்தில் பைரவ ரூபத்திலேயே இந்த கோயிலுக்கு வந்து உள்ளே இருக்கிற சிவனை தரிசனம் செஞ்சுட்டு போகிறதா சொல்லப்படுது. அதுக்கான நேரடி காட்சி ஒன்று எனக்கு கிடச்சிது. இந்த கோயிலை நான் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே ஒரு பைரவர் அந்த கோயிலை சுற்றி வந்தார். யாரோ வளர்க்குற செல்லப்பிராணியாக இருக்கும்னு நானும் அதை கண்டுக்காமல் இருந்தேன். கொஞ்ச நேரத்தில் சைலண்டாக வந்த பைரவர் அப்படியே சிவன் இருக்கிற கருவறைக்குள்ளே நுழைஞ்சாரு. உள்ளே போய் சிவனை தரிசனம் செய்ய ஆரம்பித்தார். ஒரு கணம்தான் அந்த காட்சி. இதை பற்றி நான் செல்வத்துக்கிட்ட கேட்டேன், வந்துட்டு போனது பைரவ சித்தர்னு சொன்னார். பௌர்ணமியில் மட்டுமே இந்த சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கு, மற்ற வழக்கமான நாட்களில் இந்த பைரவர் உருவம் உள்ளே போகாதுன்னு சரியாக பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் ஏதாவது ஒரு டைமில் உள்ளே போய் சிவனை பார்த்துட்டு உடனே திரும்பிடும்னு இவர் சொல்கிறது ஆச்சரியமாக இருக்கு. நாய் ரூபத்தில் வந்து கோயில் சுற்றி வந்து ஒவ்வொரு நாய் ரூபத்தில் மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. நான் இன்னைக்கு தருமபுரி மாவட்டம் சுக்கம்பட்டியில் உடையார் கரடு மலைக்கு வந்திருக்கேன். சேலத்தில் இருந்து அரூர் போகிற வழியில் இருக்கு இந்த மலை. இங்கே பௌர்ணமி இரவில் சித்தர்கள் சூட்சம ரூபத்தில் காட்சி கொடுக்கறதா எனக்கு ஒரு தகவல் கிடச்சிருக்கு. அதை நேரடியாக பார்க்கத்தான் நான் இங்கே வந்திருக்கேன். இப்போ சித்தர்களுக்கு படையல் போடுற பௌர்ணமி பூஜை ஆரம்பிக்கிற நேரம். நிலா வானத்தை நிரப்பி இருந்தது. ஒரு இடத்துல யாக குண்டம் அமைச்சு தீ வளர்க்க ஆரம்பித்தாங்க. தீ வேகமா வளர ஆரம்பிச்சது. மந்திரங்களை அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. உள்ள இருக்கிற சிவனுக்கு பூஜை செய்த பூசாரிகள் அடுத்து யாக குண்டத்துக்கு வந்து அதுக்கும் படையல் போட ஆரம்பிச்சாங்க. அந்த பூஜை முடிஞ்சதும் பூசாரி அங்க வைக்கப்பட்டிருந்த கும்பங்களை எடுத்து வந்திருக்கிற ஒவ்வொருத்தர் கையிலையும் கொடுத்தாரு. அடுத்ததா வாங்கின ஜெயராஜ் அதை தலையில வாங்கும் போது அதிகமா உணர்ச்சி வசப்பட்டுக்கிட்டே வாங்கிக்கிட்டாரு.
அவருக்குள்ள ஏதோ மாறுதல் உண்டாகி இருக்கிறத என்னால உணர முடியுது. திடீர்னு ஆவேசமா கத்த ஆரம்பிச்சாரு. எல்லாரும் கும்ப கலசத்தை எடுத்துக்கிட்டு ஓம் நமச்சிவாய சொல்லிக்கிட்டே அங்கிருந்த ஒவ்வொரு சன்னதிக்கும் போக ஆரம்பிச்சாங்க. ஒரு ரவுண்டு வந்துட்டு கடைசியில மீண்டும் ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்து அந்த கலசங்களை இறக்கி வச்சாங்க. மறுபடியும் சிவன் மற்றும் இதர தெய்வங்களுக்கு பூஜைகள் நடந்தது. பூஜைகள் முடிஞ்சதும் பூசாரி உள்ள இருக்கிற சிவன் கிட்ட ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சு என்னவோ கேட்டாரு. அந்த சமயத்துல சந்நிதி முன்னாடி ஏற்கனவே அருள் வந்த நிலையில இருந்த ஜெயராஜ் திடீர்னு அருள் வந்து சரிஞ்சு விழுந்து கத்த ஆரம்பிச்சாரு. சிவனோட வாக்க அவர் சொல்ல ஆரம்பிச்சாரு. வெளியே தாலிகா செத்துருக்கிறாரு, பயிரோ செத்துற, வெளியே போயிட்டு போயிட்டு வந்துருக்கிறாரு. பாத மலைக்கு அவன் எந்த கவலை இல்ல, எல்லாம் சிறப்பா எனக்கு பூஜை பண்ணுங்க. எந்த குறையும் கிடையாதுன்னு சித்தர்கள் இங்க வந்து போறத பத்தியும் அவர் ஆவேசமா சொல்லிக்கிட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரத்துல சாந்தமான அவருக்கு பூசாரி வந்து விபூதி பூசினாரு. அதோடு எழுந்த ஜெயராஜ் இயல்பு நிலைக்கு திரும்ப சில நொடிகள் ஆச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அதிசய சம்பவம் நடந்தது. அந்த இடத்துல சித்தர்கள் வந்துட்டு போனதுக்கான அடையாளமா சந்தனம் விபூதி வாசனை வந்தத சிலர் உணர்ந்ததா என்கிட்ட சொன்னாங்க. எனக்கும் அந்த உணர்வு இருந்தது. அத பத்தி அவங்க கிட்ட கேட்டேன். இப்படி வராங்க, இப்படி வந்து சித்தர் இப்படி வந்து நந்திக்கிட்டு போய் நந்திக்கிட்டு இருந்து சிவன் வராங்க. சிவன் அவங்க அவங்க வரக்குள்ள இப்படி வந்துட்டு நந்திக்கிட்டு போகல உள்ள சிவனை டச் ஆகல வந்து நமக்கு வந்து அந்த அறிகுறி அந்த வந்த பாதையில ஒரு அந்த வந்த பாதை அவர் இப்படி வரக்குள்ள அந்த ஸ்மெல் வந்து அந்த வாசம் விபூதி வாசம் நிறைய நல்லாவே வந்தது. சித்தர்கள் உடலோடு இருக்கும் போதும் சிவனை தரிசனம் செய்தாங்க. உடல் கரைஞ்சு சூட்சம தேகத்தோடவும் சிவனை வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு புரிஞ்சுது. இந்த மலை நிச்சயம் சக்தி வாய்ந்த மலையாத்தான் இருக்கும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். பைரவர் கொடுத்த காட்சி, பூஜையில சித்தர்கள் ஏற்படுத்தின வாசனைன்னு, இங்க சித்தர்கள் வந்துட்டு போறதுக்கான அடையாளங்களை நேரடியா பார்த்த பரவசத்தோட நான் இருக்கேன். சித்தர் தேடல இருக்கிறவங்கள சித்தர்கள் எப்பவும் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்காங்கன்னு எனக்கு யாரும் சொல்லாம புரியுது. இந்த புரிதலோட இங்கிருந்து நான் கிளம்புறேன். மறுபடியும் வேற ஒரு அமானுஷ நிகழ்வோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அருள். இந்த நிகழ்ச்சி நாளை மாலை 4:30 மறு ஒலிபரப்பாகும். இதுதான் உண்மையான நவபாஷாணம். பொதுவா நம்ம வந்து ஒரு 9 பாஷாணங்களை நம்ம கொடுக்கிறோம். 32 பாஷாணம் இருக்கு, அது எல்லாமே நம்ம பயன்படுத்தலாம் மருந்துக்கு. தீராத நோய் தீர்க்கும் மருந்து கண்டுபிடித்த அரசு மருத்துவரின் அதிரடி அறிவிப்பு. சித்தர்கள் சூட்சம ரூபத்தில் உதவிய அமானுஷ். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். சண்டாளி பிடிச்சிருக்கப்பா, சண்டாளி உள்ள இருக்கப்பா, சண்டாளி உள்ள இருக்கப்பா.